ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை பற்றி. என்னடா தியேட்டரில் படமே ரிலீஸ் ஆகலை, எங்கே போய் படம் பார்த்தேன்னு கேட்குறீங்களா? எங்கேயும் இல்லை, யூடியூப்பில் தான். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி என்ன படம் அப்படின்றீங்களா? படத்தோட பேர் வந்து மிஸ்டர் ஒயிட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அண்ட் ஹீரோவை நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கணக்கானும் காலங்கள், அதில் புலி வரும் தெரியுமா கேரக்டர், அவர் பேர் ராகவேந்திரன். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ கூட. இந்த படத்தோட டைட்டில் மிஸ்டர் ஒயிட். என்ன மிஸ்டர் ஒயிட் அப்படின்றீங்களா? ஓகே, இந்த படத்தோட ஹீரோட பேர் வந்து வெள்ளையப்பன். வெள்ளையப்பன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேத்தட்டிக்கலி ரொமான்டிக். எப்படின்னா, அவருக்கு வந்து மனசில் ரொம்ப காதல் இருக்கும், உண்மையாக நேசிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனாலும் லவ்வில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக உள்ள சுமார் மூஞ்சி குமாராக நடிச்சிருக்கார். அவர் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு லவ் பிரேக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஏற்படுற ஃபேஸ்புக் காதல். அந்த ஃபேஸ்புக் காதலால் அந்த மனுஷன் எடுக்க போகிற மிக பயங்கரமான முடிவு. பயங்கரம் தான் சொல்லணும், பிகாஸ் அட்ஸ் அ மிக பயங்கரமான முடிவு. ஒரு கண்மூடித்தனமான காதலால் எடுக்கிற மிக பயங்கரமான முடிவு. ஓகே, அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு லீட் கேரக்டர் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்பவும் தெரிஞ்ச, அவங்கள வந்து கிளாமர் ரோலில் மட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட், மிஸ் ரிஷா. அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதில் டைலாக் ரொம்ப கம்மி, ஆனால் ஆக்டிங்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்க ஒரு எம்ஆர்கேஹெச் பேஷண்ட்டாக வருவாங்க. எம்ஆர்கேஹெச்னா என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ, அந்த மூவியை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி நியூ. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், பட் யாருமே டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்னா இது எம்ஆர்கேஹெச். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டோரி, ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிவிட்டு, ஃபேக்காக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு லவ் ப்ராங்க் பண்ணுறவங்க தெரியுமா, அதை பற்றி ஒரு செக்ரிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் கவர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷ்னலாக இருக்கவங்கள வந்து ஏமாற்றாதீங்க. அவங்க வந்து இன்னோசென்ட்டாக, இன்னோசன்ட் பீப்புள் ஆர் எமோஷ்னல் பட் நாட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அண்ட் காட் ஹேஸ் அ பெட்டர் பிளான் அப்படின்னு இந்த படம் சொல்லுது. ஆனால் இந்த படத்துக்கான பெட்டர் பிளான் வந்து காட் பண்ணுவாரோ இல்லையோ நம்ம தான் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். யூ கேன் பே அண்ட் வாட்ச் ஆர் வாட்ச் அண்ட் பே. இந்த படத்தோட குறைகள் நிறையா இருந்தாலும் இதோட புது முயற்சி ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்க, யாருமே டச் பண்ண பயப்படுற, யோசிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்மளோட ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, இந்த படத்தோட சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு சொன்னிங்கன்னா, அந்த வெள்ளையப்பன்ற கேரக்டர் வந்து படத்தில் ஒரு 90% அழுதுகிட்டே இருக்கார். அது நம்மளுக்கும் வந்து சலிப்பு தட்டும், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் மூவி. நான் முதலே சொன்ன மாதிரி எம்ஆர்கேஹெச் சின்ட்ரோம் இருக்க ஒரு இஷ்யூ என்ன அப்படின்ற தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த ஃபேஸ்புக்கில் ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லவ்ன்ற பேரில் ப்ராங்க் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள பற்றிய கருத்துக்களும் உள்ளே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை யூடியூப்பில் பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.